வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு 5 உணவுகள் என்னென்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய அதீத சோர்வு மற்றும் பலவீனம், ஒழுங்கற்ற இதய துடிப்பு, கை மற்றும் கால்கள் குளிர்ச்சி ஆவது, தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி, எளிதில் உடையக்கூடிய நகங்கள் உள்ளிட்ட பல அறிகுறிகள் எல்லாமே இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதா நமக்கு வெளிப்படுத்தும். நம் உடலின் பல செயல்பாடுகளுக்கு அவசியமான மினரல்ஸ்களில் ஒன்று தான் இந்த இரும்பு சத்து. என்னதான் இரும்பு சத்து நம்மளுடைய ஹீமோக்ளோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டு நம்மளுடைய அனிமியா சார்ந்த அந்த ரத்த சோகை பிரச்சனையை எப்படி குணப்படுத்துதோ அதே போல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் அறிவாற்றலுடைய வலிமையை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இரும்பு சத்து குறைவதால நமக்கு பலவிதமான தீமைகள் ஏற்படும். அந்த தீமைகள் நமக்கு வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்வதற்கு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பருப்பு வகைகளை உங்களுடைய உடலில் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்முடைய உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய பொதுவான ஒன்றாக இருக்கக்கூடியது பருப்பு. இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம அந்த பருப்பு எடுத்துக்கலாம். பருப்புகளில் போதுமான அளவு இரும்பு சத்து இருக்குது. யூஎஸ்டிஏ வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளினுடைய அடிப்படையில் 1 கிராம் வேக வைத்த பருப்பில் சுமார் 6.6 மில்லி கிராம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும். எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் பருப்பை வந்து வேக வச்சு சேர்க்கிறது உங்களுடைய உடலில் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சியா விதைகளை நீங்கள் உங்களுடைய உடலில் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சூப்பர் ஃபுட்டாக இருக்கக்கூடிய சியா விதைகளில் இரும்பு சத்து உட்பட இன்னும் பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த சியா விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இரும்பு சத்துக்களோட பலவிதமான நுண்ணூட்ட சத்துக்களுமே கிடைக்கும். யூஎஸ்டிஏவினுடைய தரவுகளின்படி 100 கிராம் சியா விதைகளில் சுமார் 7.7 மில்லிகிராம் வரைக்கும் இரும்பு சத்து இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சியா விதைகளையும் உங்களுடைய உடலில் நீங்கள் வந்து இரும்பு சத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ட்ரை அப்ரிகாட்ஸ் பழத்தை நீங்கள் இரும்பு சத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். அப்ரிக்கான் பழங்கள் தமிழில் வந்து பாதாமி பழம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ட்ரைடு அப்ரிக்கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உலர் அப்ரிக்கான் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இரும்பு சத்து அதிகம் காணப்படுகிறது. இந்த உலர் அப்ரிக்கான் பழங்களில் குறைந்த அளவு தண்ணீர் சத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யூஎஸ்டிஏ தரவுகளின்படி 100 கிராம் உலர் பாதாமி பழங்களில் சுமார் 2.7 மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்குது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் உலர் அப்ரிக்கான் பழத்தையும் எடுத்துக்கலாம். அமரந்த் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய தானிய வகைகளில் ஒன்று. ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தானிய வகைகளில் இந்த அமரந்த் இருக்குது. இதையும் நீங்கள் இரும்பு சத்து அதிகப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். அமரந்த் அப்படின்றது குளூட்டன் ஃப்ரீ தானியமாகும். இதில் இரும்பு சத்து உட்பட அத்தியாவசியமான விட்டமின்ஸ்கள் மற்றும் மினரல்ஸ்கள் நிறைந்திருக்கு. மேலும் இது தாவர அடிப்படையிலான உங்களுடைய உணவில் சிறந்த இரும்பு சத்து கொண்ட பொருளாக கருதப்படுது. யூஎஸ்டிஏ தரவுகளின்படி 100 கிராம் அமரந்த் தானியத்தில் சுமார் 7.6 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. கோதுமை மாவுக்கு பதிலாக மக்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த அமரந்தை நீங்கள் டயட்டில் எளிதாக சேர்க்கலாம். இதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது இரும்பு சத்தை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். முந்திரி பருப்பை நீங்கள் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகள் ஆரோக்கிய கொழுப்புகளினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கிறதோடு நமக்கு கணிசமான அளவு இரும்பு சத்தையும் அளிக்குது. நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கும்போது நம்மளுடைய உடம்பையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், இரும்பு சத்தையும் அதிகரிச்சிக்கலாம். 100 கிராம் முந்திரி பருப்பில் சுமார் 6.6 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறதாக கூறப்படுது. எனவே உங்களுக்கு பசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அல்லது ஸ்நாக்ஸ் டைம்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற ஸ்நாக்ஸ்களெல்லாம் தவிர்த்துட்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுடைய உடலில் இரும்பு சத்தை அதிகரிக்கிற உதவக்கூடிய எளிமையான வழி. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பயன்படுத்தி நம்ம இரும்பு சத்தை நம்ம அதிகரிச்சிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் முந்திரி பருப்பையும் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தவிர நீங்கள் பேரிச்சம்பழத்தை இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸில் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் இரும்பு சத்து நிறைந்திருக்கிறதால இது உங்களுடைய பிளட்டில் ஹீமோக்ளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணி குறிப்பாக ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் ஹீமோக்ளோபின் உங்களுக்கு அதிகமாகும். இதன் மூலமாக ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையை குணப்படுத்தி நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய மற்றும் அது கூட சேர்த்து ஃபோலேட் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தேடி தேடி எடுத்துக்கொள்ளும் பொழுது இது உங்களுடைய உடலில் இரும்பு சத்தை அதிகப்படுத்தும். இப்போ இரும்பு சத்தினுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முழுமையாக அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்கும் போதே இரும்பு சத்து இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய அந்த பிரச்சனையை நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். இரும்பு சத்து குறைபாடு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அதிக சோர்வு, பலவீனம் உள்ளிட்ட பல சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். சரியான சிகிச்சை அளிக்கப்படலை அப்படின்னா ரத்த சோகை போன்ற கடும் உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஸோ இது போன்ற தீவிர நிலைகளை தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ அதிக சோர்வு
சோர்வு மற்றும் பலவீனம், ஒழுங்கற்ற இதய துடிப்பு, கை மற்றும் கால்கள் குளிர்ச்சியாவது, தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி ஏற்படுவது, எளிதில் உடையக்கூடிய நகங்கள் உள்ளிட்ட பல அறிகுறிகள் எல்லாமே இரும்பு சத்து குறைபாடு இருப்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தும். இரும்பு சத்து அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது முதல் விஷயம் வந்து பசலைக்கீரை தான். ஆனால் அந்த பசலைக்கீரையினுடைய சுவையை பிடிக்காத சில பேரும் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த உணவுகளை எடுத்துக்கலாம். பசலைக்கீரையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க, அதுலேயும் உங்களுக்கு இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த உணவுப் பொருட்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடலில் இரும்பு சத்தை அதிகரித்து ரெட் பிளட் செல்ஸ் ஹீமோக்ளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடலில் வந்து ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இரும்பு சத்து குறைபாட நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த உணவுகளை சாப்பிட்டு அதில் கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று இரும்பு சத்தை அதிகரித்து நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.